ஏய் பிங்கி, என்னப்பா இது டப்பால இவ்வளவு பெருசா இருக்குது? என்னது அக்ரலிக் கலர்ஸ்? அக்ரலிக் பெயிண்டா? இப்படியா இருக்கும்? நாங்கெல்லாம் கண்ணாடி பாட்டில குட்டி குட்டியா வாங்குவோம் 20 ரூபானு. இது என்னது, இது இப்படி இருக்கு? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பிங்கி. ஓ, நீ துபாயில இருந்து கொண்டு வந்தியா அதெல்லாம்? ஆனா வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன பண்ண போற பிங்கி, இன்னைக்கு எதுவும் பெயிண்டிங் பண்ணி காட்ட போறியா? எஸ் ஃபாத்திமா, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பெயிண்டிங் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். ஓகே, இந்த பெயிண்டிங் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பேப்பர் அண்ட் பேட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ப்ரஷஸ் கூட தேவைப்படும். எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் துபாயில் பெயிண்டிங் கிளாஸ் போயிருக்கிறேன், அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அக்ரலிக் கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் நார்மலான அக்ரலிக் கலர்ஸ் இங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பட் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இது டியூப் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. என்னப்பா காலையில இருந்து அசம்பிளிட்டீங்க எல்லாரும்? ஸ்கூல் இல்லைன்னா இவங்க அக்கப்பூர் தாங்க முடியலையே, நம்மகிட்டயே வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. திங்கிற முட்டாயெல்லாம் கிடையாது, குச்சி முட்டாய் நினைச்சு எடுத்து தின்னுப்படாத. இது காது குடையிற பட்ஸ், எங்க அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் போய் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தனே. இந்த ஃபாத்திமாக்கு எது பாரு திங்கிறது வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். இங்க என்ன பண்ண போறீங்க? ஓ, பெயிண்டிங்கா? இந்த பிங்கி சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்திருப்பாள் உங்களுக்கு. இப்ப நான் சொல்லித்தரேன் பாருங்க, சூப்பரான பெயிண்டிங் உங்களுக்கு. இந்த டியூப் பெயிண்ட் இருக்குல்ல பிங்கியோட, அப்படியே நம்ம கொஞ்சம் ஆட்டை போட்டு ஒரு டாட் இந்த பேப்பர்ல நம்ம வச்சுக்கலாமா? இருக்குதுன்னு சொல்லிட்டேனே. Oh my god, it's fantastic Darshan. Oh my god, இது நார்மலான ப்ரஷ்ல வரைஞ்சா கூட இந்த அளவுக்கு பெயிண்டிங் அக்யூரேட்டா வராது. நீ எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கிற இந்த பிங்க் கலர் ஃபிளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டே டே தர்ஷன், எனக்கு மஞ்சள் கலர் ரோஸா? ஐ ஜாலி ஐயா, மஞ்சள் கலர் ரோஸ். டே தர்ஷன், நல்லா எனக்கு பெரிய ரோசா வரைஞ்சுதா? அட, இந்த ரோஸ் யார் வேணாலும் வரையலாம். இங்கே பாரு, ஒரு ஒரு டாட் அந்த பெயிண்ட்டை கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கிட்டு, அப்புறம் முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு, அப்படியே ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ரோஸ் அப்போ ரெடி. எப்படி வாங்கிக்கோ, யாருக்கு என்னென்ன கலர் ரோஸ் வேணுமோ சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சு காமிக்கிறேன். இல்லை இல்லை, சும்மா சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தி சுத்தி வரைஞ்சு காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, காது கொடையிற பட்ஸை வச்சு எப்படி கலர் கலரா ரோஸ் வரைஞ்சிருக்கிறேன்னு. டே தர்ஷன், வா செம்ம தர்ஷன், ஃபேன்டாஸ்டிக், நீ சூப்பராக பண்ணிட்டீங்க. ஏ, அடுத்து என்னென்னமோ பண்ண போகிறான் தர்ஷன். ஐயோ, நீங்கள் செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம தர்ஷன் கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கலாம் போல இருக்கு. சரி, ஓகே, என்னதான் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆட, பூவை மட்டும் வரைஞ்சா அதுக்கு ஸ்டெம்மு லீஃப் எல்லாம் போடணும்ல, அதான் முறப்படி வரைகிறது. சரி, ஓகே, அதுக்கு தான் அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு டாட்ஸ், க்ரீன் கலர் பெயிண்ட்ல ஒரு டாட் வச்சுட்டு, நமக்கு கையில் எப்படி தோணுதோ அந்த மாதிரி கண்ட மெனிக்கு சும்மா கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் சூப்பராக வந்துடும். மீதி இருக்கிற பெயிண்ட்டை தொட்டு தொட்டு அப்படியே அங்கிட்ட அங்கிட்ட லீஃப் மாதிரி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்துடும். இங்கே பார்த்தியா எப்படி இருக்குன்னு? பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி வரையலான்னு பார்த்தேன், பட் தனித்தனியாக போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பாருக்குது, நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். டே நல்லா இருக்காவோ? டே தர்ஷன், செம்ம ஈஸி பெயிண்டிங்டா, சூப்பரா நான் கத்துக்கிட்டப்பா. இங்கே பாருங்க, பெயிண்டிங்னா ப்ரஷ்ல மட்டும்தான் வரையணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நமக்கு கையில் கிடைக்கிற பொருளை வச்சு ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த தர்ஷனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அதட்டும், இங்கே அழுத்திக்க வேண்டியதான். அவ்வளோதான், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலாம்? டேய் டேய் தர்ஷன், தர்ஷன் உனக்கு தெரியுமா ஒரு கூலிங் ஷாப் திறந்துருக்காங்கடா, அது வித்தியாசமா இருக்கு தர்ஷன், வாயே வந்துக்கோ, வாங்கி கொடுடா. ஆ, அதுக்கு தான நீ கூப்பிடுவ. நீ வந்தாச்சு கூலிங் ஷாப்புக்கு. அட, ஃபாத்திமா சொன்னது மாதிரி இந்த கூலிங் ஷாப்பு வித்தியாசமாக தான் இருக்குது. என்னது இது, பாட்டில் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, சென்ட் பாட்டில் மாதிரி வச்சுக்கிறாங்க. வாங்க பிள்ளைங்களா, வாங்க. கலர் கலராக கூல்ட்ரிங்க்ஸு, மிரிண்டா இருக்குது, லைம் லெமன் ஜூஸ் இருக்குது, கொக்கோ கோலா இருக்குது, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எல்லாமே நம்ம கடையில் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். விலை கம்மி கம்மி கம்மி. இங்கே பாருங்க பிள்ளைங்களா, நீங்கள் ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க, விதவிதமாக ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க, வீட்டில் அம்மா செஞ்சு தந்த ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரே ஜூஸ் சாப்பிட்ருக்குறீங்களா? இது நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே சுற்றினாலும் கிடைக்காது. ஃபாத்திமா சொன்னது மாதிரி இந்த கடை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. சரி, இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான்.
தர்ஷன் அண்ணா, எனக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், வாங்கி கொடுங்க. இல்லைன்னா நான் பாபி பெரியம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு ரெண்டு வேணும், மூணு வேணும், நாலு வேணும், எனக்கு நிறைய வாங்கி கொடுங்க. ஏ, எப்படியோ இன்னைக்கு என் பர்ச காலி பண்ணணும்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், அதான் அப்படி எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துருக்கீங்க. சரி சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் எங்க மம்மி கணக்குல சேர்த்துட வேண்டியதான். இங்க இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா தான் இருக்குது ஆன்ட்டி. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அதை கொடுங்க. சரியா, கடைசியில நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். தர்ஷன், ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கணுமா ரெண்டு ரெண்டு எடுக்கணுமாடா? ரெண்டு ரெண்டு வாங்கிக்கோங்க, குட்டி குட்டியா தானே இருக்குது. சரி ஓகே, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. நாம என்ன எடுக்கலாம்? ஒரு கோலாவும் எடுத்துக்கலாம், ஒரு மிரிண்டாவும் எடுத்துக்கலாம். அப்பாடா, ரெண்டு ஃப்ளேவர் வித்தியாசமா இருக்குது. இந்த பானு பாரு, ரெண்டுமே ஒரே ஃப்ளேவர்ல எடுத்து வச்சிருக்கிறாளே. நாமளும் ரெண்டு எடுத்துக்கலாம். இது எடுக்கலாம், மேல ஆரஞ்சு ஃப்ளேவர் யாருமே எடுக்கல. ஓகே, நம்ம ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒன்று, ஒரு லெமன் ஃப்ளேவர் ஒன்று. அப்பாடா, எனக்கு ரெண்டு ஜூஸ் டே தர்ஷன், நானும் ரெண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன்டா. தேங்க்ஸ்டா தர்ஷன். எனக்கு வேணும், எனக்கு ரெண்டு ஜூஸ் வேணும். ஒன்னெல்லாம் தந்த நான் வாங்க மாட்டேன். எனக்கு இது ஒன்று, இது ஒன்று, சிகப்பு கலர் ஒன்று, பச்சை கலர் ஒன்று. ஐயா, சூப்பராக இருக்குது. நானும் ரெண்டு ஜூஸ் எடுத்துறேன். இது எப்படி சாப்பிடணும் அண்ணா? இது எப்படி குடிக்கணும்னு சொல்லுங்க. ஆ, சொல்கிறேன் சொல்கிறேன். முதல்ல யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுங்க. டே தர்ஷன், நானே ரெண்டுமே கோலாவே எடுத்துக்கிறேன். எனக்கு கோலாலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ரெட் கலரில் இருக்கிற பாட்டிலே, இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இது வாங்கிக்கிறேனே. தர்க்கனையா ரெண்டு எடுத்துட்டாலே, நாமளும் எடுக்கணும். ஓகே, நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்று, ஒரு கிரீன் கலர் லெமன் ஒன்று எடுத்துக்கலாம். எல்லோ கலர்ல தான் இல்லையே, என்ன பண்றது? சரி ஓகே. டே தர்ஷன், நான் கூட ரெண்டு எடுத்துட்டேன்டா. ஐயோ, கடையே முடிச்சிருவாங்களா டே? இது என்ன பாதிக்கிட ஜாலியா போயிடுச்சு. எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க, நாமளும் எடுத்துக்கலாம் சீக்கிரமா. ஒரு கொக்கோ கோலா ஒன்று, ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று. அப்பாடா, எனக்கு ரெண்டு கிடைச்சிருச்சு. டே மச்சி, தர்ஷன் ரொம்ப தேங்க்ஸ்டா எங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. நானே ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்க போறேன். எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கும், ரெண்டுமே ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்கிறேனே. இம்மேன் தர்ஷன், நான் அத்து போனேன், எனக்கு கடைசியாக வாங்கி கொடுக்குறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுக்குறேன். இருமா, நீ வீட்டுக்கு வா, உன் மம்மி கிட்ட சொல்லி கொடுக்குறேன் பாரு. ஏய் அட புடி பிங்கி, நீ கடைசியாக என்னென்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? இந்த ஆரஞ்சில் ஒன்று, கோலால் ஒன்று எடுத்துருக்குறேன், உனக்கு போதுமா? ஓகே, இட்ஸ் ஓகே, போதுமா எனக்கு. ஓகே, எல்லாரும் வாங்கிட்டாங்க, நம்மளும் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் ஒன்று, இதில் ஒன்று எடுத்துக்கலாம். அப்பா அடா, ஏய் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குதுல்ல. சரி, நம்ம இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அக்காவுக்கு எவ்வளோன்னு கேட்டு அமௌண்ட் பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம குடிக்கணுமே, சரியா? தம்பி, மொத்தம் 750 ரூபாய் ஆச்சுப்பா. ஆ சரிங்கக்கா, இந்தாங்க என்கிட்ட 2000 ரூபாய் நோட்டாக தான் இருக்குது. இதை வச்சுட்டு மீதி சில்லறை கொடுத்துருங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோன்ல. அப்பாடா, மொத்த கடையை காலி ஆயிடுச்சு. இந்த தெருக்கு வந்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்கிருங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால தான் இந்த தெருக்கு வந்தேனே. ஏய் தர்ஷன், இது ஏன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இப்படி வச்சிருக்கிறாங்க? ஆ, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். நம்ம ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கினோம்னா கேப் ஓப்பன் பண்ணி சும்மா மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிரும் இல்லையா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டு அப்படிலாம் குடிக்க முடியாது. நமக்கு எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ இந்த மாதிரி வாயில் ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே தொண்டை நாச்சமே எனக்கு இருக்கும். ஒரு கஞ்சத்தனமாக இதை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது எல்லாமே. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இந்த வெயிலை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பா.